අද දිනේ ජනාධිපතිතුමා හමුවේ අපි පවත්වපු සාකච්ඡාව ගොඩක් සාර්ථක වුණා. එතෙන්දී රජය සිංහල ශිෂ්‍යයන්ගේ වගේම සියලුම ශිෂ්‍යයන්ගේ ආරක්ෂාව තහවුරු කිරීමේ වගකීම බාරගත්තා. විශ්වවිද්‍යාලයේ ශිෂ්‍ය සංගමේ සභාපතිතුමා ඇතුළුව විශ්වවිද්‍යාලයේ පරිපාලන අංශය විශ්වවිද්‍යාලයේ ශිෂ්‍යයන්ගේ වගකීම බාරගන්න සූදානම් බව පැවසුවා. විශ්වවිද්‍යාලය තුළ සිංහල දෙමළ ශිෂ්‍ය විදියට අපිට කිසිම ભેදයක් තිබුණේ නැහැ. අවුරුදු 4කට කලින් ඉඳන් අපි සංහිඳියාවට හොඳ උදාහරණයක් විදිහට යාපනය විශ්වවිද්‍යාලය පවත්වගෙන ආවා. ඉතින් මම හිතන්නේ ඉදිරියටත් අපිට ඒ දේ ගෙනියන්න පුළුවන්. ඉතින් මේ පිළිබඳ අපිට අද සාකච්ඡාවේදී හම්බෙච්ච තොරතුරුත් එක්ක මම හිතනවා සිංහල ශිෂ්‍යයෝ ඔක්කොම එක්කහු වෙලා ඉක්මනටම යාපනය විශ්වවිද්‍යාලයට යන්න එකඟතාවයකට එයි කියලා. மேல்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களை இங்கு வரவேற்று அனைவருடனும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்கான அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார். மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய சமூகம் மாணவர்கள் என அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருந்தோம். இந்த நிகழ்வானது நிச்சயமாக மகிழ்ச்சியினை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது. அந்த வகையில் மாணவர்களாகிய நாங்களும் அனைத்து சமூகத்தினரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்தோம். பல்கலைக்கழகத்தில் மீள ஆரம்பிப்பது தொடர்பான ஒரு உடன்பாடு இங்கே எட்டப்பட்டிருந்தது. அதாவது உடனடியாக பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும், கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்து உடன்பாடு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சியினை அடைகின்றோம். மிக விரைவில் பல்கலைக்கழகமானது ஆரம்பிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் துளிர்விட்டிருக்கின்றது, வேறொன்று இருக்கின்றது. மேல்மதங்கி ஜனாதிபதி அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு உறுதியினை வழங்கியிருந்தார். பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் ஒரு சுமூகமான பாதுகாப்புடன் கூடிய ஒரு சூழலில் வாழ்வதற்கு எந்தவித தடங்களோ ஏற்படாது, அதற்கான முழு பொறுப்பினையும் ஏற்பதாகவும் அவர் உறுதி கூறியிருந்தார். அந்த வகையிலே எமது சகோதர மாணவர்களுக்கு நாங்கள் அன்புடன் வேண்டி நிற்பது, எங்களை உணர்ந்து கொள்ளுங்கள், எங்களை புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து பல்கலைக்கழகத்துக்கு வாருங்கள், அங்கே எங்களது செயற்பாடுகளை அவதானித்த பின்பு நீங்கள் ஒரு முடிவினை எடுக்கலாம். நாங்கள் நிச்சயமாக உங்களோடு அன்புக்கரம் நிட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது சக மாணவர்களோடு நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். சகோதர மாணவர்கள் சார்பாக பங்கு பெற்றிருந்த மாணவர்களும் மிகுந்த நேசக்கரத்துடன் எங்களோடு உறவாடி இருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் மிகுந்த ஒரு அன்பான அழைப்பினை விடுக்கின்றோம். மாணவர் ஒன்றியம் என்ற அடிப்படையில் மாணவர்களே, தயவு செய்து எங்களது கல்வி நடவடிக்கைகள் உங்களது கல்வி நடவடிக்கைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும் எங்களுடைய இவ்வாறான செயற்பாடுகளால். எனவே பல்கலைக்கழகம் உடனடியாக ஆரம்பிப்பதற்கு உங்களது வருகை மட்டுமே தற்போது தடையாக இருப்பதனால் அனைவரும் தயவு செய்து வந்து எமது பல்கலைக்கழக கல்விசார் நடவடிக்கைகள் சீரான முறையிலே இடம்பெற்று எமது கல்வி நடவடிக்கைகள் மிக சிறந்த முறையிலே இடம்பெறுவதற்கு துணை புரிய வேண்டும். சியலும தெமோபியான்ட்டு பிஎவென் அவஸ்தாவாக் நே முகது ரட்டே முல்புர வசியா விதியட்ட ஜனாதிபதி துமா අපි සියල්ලන්ට සහතිකයක් දීලා තියෙනවා. ආරක්ෂාව පිළිබඳ කිසිම ගැටලුවක් නැහැ, ඒ පිළිබඳ ප්‍රකාශයක් කරලා එය සහතික වෙනවා කියලා. එම නිසා අපි සියලුම දෙමව්පියන්ගෙන තිල්ලා සිටිනවා ජනාධිපතිතුමා දුන් එම සහතිකේ අගය කරලා ඔබගේ දරුවන්වත් යාපන විශ්වවිද්‍යාලයට එවන්න කියලා. ඒ වගේම අපි ශිෂ්‍යෝ විදියට සියලුම දෙනා කතා කරගෙන යාපන විශ්වවිද්‍යාලයට ඉක්මනින් යන්න මඟ බලාගෙන ඉන්නවා. අපි සියලුම සංස්කෘතිකාංගවලට ගරු කරන අය විදියට දෙමළ සංස්කෘතිකාංගයක් වේවා, සිංහල සංස්කෘතිකාංගයක් වේවා, මේ සබැදියාව සංහිඳියාව අප දෙගොල්ලන් තුළම එකට පවත්වාගෙන යන්න ඕනේ. මොකද යාපන විශ්වවිද්‍යාලය තමයි සංහිඳියාවට හොඳම තෝතැන්න. පල්කලකලක මානවර්ගලுடைய வளமையாக இப்படியான மோதல் சம்பவங்கள் இடம்பெறுவது உண்டு. ஆனால் அவை மாணவ தரப்பினரால் அந்த மோதல்கள் பல்கலைக்கழக நிர்வாக மட்டத்துக்குள்ளேயே தீர்க்கப்பட்டு விடுவதும் உண்டு. இந்த மோதல்களை அரசியல் ரீதியாக பார்த்து அவை திரிவுபடுத்தப்பட்டன. தவிர அங்கே இடம்பெறுவது ஒரு சிறிய ஒரு மோதல் சம்பவம். இந்த மோதல் சம்பவம் இனிவரும் காலங்கள் தொடர்ந்து இடம்பெறாது என்ற உறுதிப்பாட்டை வழங்குவதோடு இந்த மோதல் சம்பவ தொடர்பான எந்த ஒரு சூழ்நிலையும் இனி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காணப்படாது. எனவே இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் சிங்கள பேதமின்றி வளமையாக அவர்களது கற்றல் நடவடிக்கை எவ்வாறு மேற்கொண்டார்களோ அவ்வாறு அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இனிவரும் காலங்கள் காணப்படும். විවිධාංශවලින් මේ දරුවෝ උසන්සුන් කරන්න උත්සාහ කරනවා. නමුත් දරුවන්ගේ අධ්‍යාපනය කඩා කප්පල් වෙන්න දෙන්න හොඳ නැහැ. ඒ නියමිත කාලයට ගිහිල්ලා එළියට එන්න ඕනේ විශ්වවිද්‍යාලයෙන් උපාධිය අරගෙන. අනිත් එක අපේ රටේ විශ්වවිද්‍යාලවල තත්ත්වය ගත්තාම අපි හුඟක් අදයිය නෙවෙයි, ඉස්සර ඉඳලා හුඟක් කොහොම ගෞරවයෙන් කතා කරපු තැනක් තමයි යාපනය විශ්වවිද්‍යාලය. ඒ මොකද ගැටුම් නැහැ, අර්බුද නැහැ, වැඩ ස්ට්‍රයික් නැහැ, අනික් ඒවා වගේ ළමයි හැම වෙලේම පාරට බහින්නේ නැහැ. යාපනයේ විශ්වවිද්‍යාලය තමයි අනික් විශ්වවිද්‍යාලවලට ආදර්ශයක් කියලා මම මීට අවුරුදු 10කට 15කට 20කට ඉස්සෙල්ලත් මම කතා කරලා තියෙනවා.